வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி உங்கள் யாவரையும் இந்த இணைப்பில் இணைந்தபடி எங்களோடு இணைந்து ஆராதிக்க உங்களை ஒருமுறை கூட இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரொம்ப 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 நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்தில் தேவனை துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நமக்கு ஜீவனை தந்து, நல்ல ஆரோக்கியத்தை தந்து, நல்ல ஹல்லேலூயா உடல் சுக பலத்தை தந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த இரக்கத்திற்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் வல்லவர், நீர் ஒருவரே நல்லவர். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காய், பலத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய் நன்றி. தேவ ஜனங்களோடு இணைந்து ஆராதிக்கும் வாக்கியத்தை அடிமைகளுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த ஆண்டவரே கர்த்தாவே ஆராதனை கர்த்தர் ஆசீர்வத்தை நடத்தி தாங்க. ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்க. முழுவதுமாய் உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷித்த விதமாய் இணை இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் துரிதமாய் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யும். இருக்கிற எல்லா தடைகளையும், ஆம் தேவ ஜனங்கள் இணைய முடியாமல் இருக்கிற தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த லைவ் ப்ரோக்ராமுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயமடித்து விட்டோம் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்ய போகிறபடியால் நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்துல நாம் எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிறார். அவர் நம்முடைய புகழிடமாயிருக்கிறார். இந்த நேரத்துல ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீங்க தான் ராஜா, என்னுடைய புகழிடம் நீங்க தான், நாங்களுமே ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் தேவனை துதித்து உயர்த்தி நம்பிக்கையாம் நங்கூரமாகிய நம்முடைய தேவாதி தேவனை நாம் நன்றி செலுத்தி பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா இணைந்து. ஆமென், ஆமென். தேங்க் யூ லார்ட். எஸ் டேடி, ஆமென். Amen, amen. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah. Yes. Amen, amen, amen. எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளை எல்லாரும் எங்களோடு இணைந்து ஆராதிங்க. ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எங்கள் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான், உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆமென். சொல்லுங்க, நாங்கள் நூற்றுக்கு நூறு உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உயர்வுகளை தருகிறவர் நீர் மட்டும்தான். மனிதர்கள் முன்பாக எங்களை தலை நிமிர செய்கிறவரே, நாங்கள் உண்மை தான் நம்பி இருக்கிற டேடா. எங்களை நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி அப்பா உடைய சமத்துல ஒப்பு கொடுத்த. ஆமென், ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். எஸ், எஸ், ஆமென். நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புத செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புத செய்திடுங்க,
அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மை நாங்கள் நம்பியிருக்கோம் அற்புதங்கள் எங்களுக்கு செய்து பா சொல்லுங்க ஆமென் 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 இருக்கோம் அற்புதங்கள் எங்களுக்கு செய்து பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் எங்கள் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நாங்கள் நம்பியிருக்கோம் அற்புதங்கள் எங்களுக்கு செய்துப்பா உம்மை நாங்கள் நம்பியிருக்கோம் அற்புதங்கள் எங்களுக்கு செய்துப்பா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புத செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புத செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க உம்மை தான் ஆமென் ஆமென் ஆண்டவரே நாங்கள் உம்மை தான் நம்பி இருக்கிறோம் அப்பா இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க டாடி சொல்லுங்க சொல்லுங்க ஆமென் 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 அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா எஸ் ஆமென் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை இல்லாமல் எங்களை யார் உயர்த்தக்கூடும் ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கரத்தில் தான் இருக்கு டாடி ஆமென் எங்களை உயர்த்துகிறது நீங்க மட்டும்தான் ராஜா சொல்லுவீங்களா ஆமென் ஆமென் எஸ் எல்லாரும் சொல்லுங்க இணைந்து சொல்லுங்க ஆமென் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புத செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புத செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது ஆளுக செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது ஆளுக செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா பாடுவோம் பெராக்கா என்றால் கர்த்தருக்கு எல்லாரும் கூடி நன்றி செலுத்துகிற இடம் ஸ்தோத்திரம் செலுத்துகிற இடம் யோசபாத்தும் அவனை சேர்ந்த கூட்டமும் யூத ஜனங்களும் தேவன் தந்த வெற்றிக்காக பெராக்காவில் கூடி அவர்கள் என்ன செய்தார்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் எல்லாரும் எங்களை இணையதளத்தில் எங்களோடு இணைந்து எங்களை பார்த்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பெராக்காவில் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம் ஹாலலூயா இந்த நேரத்தில் அந்த பாடலி பாடி தேவனை ஆராதிப்போமா ஹாலலூயா தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை ஆராதிப்போம் ஹாலலூயா தேங்க்யூ ஜீசஸ்
Amen. Thank you, Holy Spirit. Yes, Daddy. Hallelujah. Yes, all are included in the devil. Amen. 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 உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எல்ரோயி, உன்னுடைய கண்ணீரை காண்கிற
காண்கிற தேவன், நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்த்து உனக்கு விடுதலை தருகிற தேவன், உனக்கு அதிசயத்தை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் ஹல்லேலூயா என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்தில் கலங்கி போயிருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. எங்களோடு இணைந்திருக்கிறவங்களே, கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். நிச்சயமா நடக்குங்க, நிச்சயமாய். அவருடைய ஹல்லேலூயா சட்டை நிழலில் இருக்கிற உனக்கு ஆரோக்கியம், அவரை நம்பி வந்த உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இணைந்து ஆராதிப்போம். முன்னே காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். நீ அழ வேண்டாம். ஒரே ஒரு மனிதர்கள் எல்லாம் சொல்லி விடுவாங்க, ஆனால் ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய இயேசுப்ப மட்டும்தான், என் மகனை என் மகளை நீ அழாதே என்று சொல்லி நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எஸ். தேங்க் யூ ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். உன்னை காண்கிறா, உன் கண்ணீ துடைக்கிறா. நீ அழவேண்டாம், அழவேண்டாம், அதிசயம் செய்திடுவா. நீ அழவேண்டாம், அழவேண்டாம், உன் படையில் ஏறுகிறா,
என் கண்ணிற்கு யார் பதில் தருவார் என்று என் இயேசு உனக்கு பதில் தர போகிறார். ஆமென் 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 ஆமென். அளவேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நமக்கு எனக்கு எதிராக எழும்புற ஆயுதங்களை நான் முறியடிப்பேன் இயேசுவின் வல்லமையால். இந்த நேரத்தில் அந்த பாடலை பாடி, பவர் ஆவி எனக்குள்ள இருக்கிறது, ஹல்லேலூயா. எந்த ஒரு பயமும் என்னை அணுகுவதில்லை. அறிக்கை செய்து நாம் தேவனை பாடுவோம். ஹல்லேலூயாவுடைய பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். Thank you Holy Spirit yesterday. Amen amen amen. Thank you Holy Spirit yesterday. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால்
பேரின் ராஜா. ஹல்லேலூயா. நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை முறியடித்து கோணல்களை சுவையாக்கி நம்மை நேராய் நடத்துகிற தேவன். அந்த தேவனை ஆராதிக்க போற. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. நன்றி. அவருடைய திருக்கரத்தால் நம்மை தாங்கி வழி நடத்தி வந்தாரே, அவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்தாரே. Yes, thank you, Holy Spirit. Yes, Daddy. Amen. அவர் செய்த நன்மைகள்
அவருடைய அன்பை நினைச்சு தேவனை ஆராதிங்க. அவருடைய அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய அன்பு நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்து தற்காத்து பாதுகாத்து நமக்கு எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருந்து நடத்துறாரே. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி நன்றி நன்றி. என் தேவனாம் கர்த்தரே,
உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம் என்று அவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். My dear brothers and sisters, we read in the Bible that we all are light for the world. நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்கள். Each of you are the one who is giving light to the world. அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் We can see that in Matthew chapter 5 14-15-16 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden. Yes. Nor do they light a lamp and put it under a basket, yes, but on a lampstand, and it gives light to all Amen. Who are in the house. Amen. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். My dear brothers and sisters, everyone who are listening this should be a light to the world. Hallelujah. We have read a good word from this Bible. ஆண்டவர் இந்த மலை பிரசங்கம் என்று இந்த அதிகாரத்தை நாம சொல்லுவோம். Hallelujah. We say that these are the teachings which the Lord taught in the mountains. Hallelujah. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி अनेक காரியங்களை அவர்களுக்கு போதித்து கொடுத்தது இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. He saw a lot of multitude of people and he stood on a mountain and he was teaching. அதுல ஒரு வார்த்தையை தான் நாம் வாசிக்கட்டும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. From that we have seen that you are the light of the world. அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம்.
In Isaiah chapter 9, verse 2, we see everyone who walked in the darkness saw a great light. மரண இருளின் மேல் இருக்கிறவர்கள் மேல் அவருடைய வெளிச்சம் உதித்தது என்று பார்க்கிறோம். The light was on the people who walked in the darkness of death. இருளில் அமர்ந்திருந்த இருளில் இருந்த ஜனங்களாகிய உலக ஜனங்களை ரட்சிக்கும்படி ஜோதியாகிய நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வந்து பிறந்தார். The Lord came and born in this world to give light to all the people who are sitting in the darkness. Hallelujah. 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 அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்ததனால நம் மேல் இருந்த அந்த இருள் அந்த அடிமைத்தனம் நம்மை விட்டு விலகினது. As the Lord came and sat with us, all the darkness which was with us was moved away. அவருடைய வெளிச்சம் நம்மில் பிரகாசித்ததனால் நம்முடைய இருள் நம்மை விட்டு விலகி போனது. Because his light has shined upon us, all our darkness have been removed. அதே தேவன் நான் உங்களுக்கு எப்படி வெளிச்சத்தை தந்தேனோ அதே போல நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Lord says that like how I gave light to you, you should also give the light to the world. அதே அருமையான தேவனுடைய இதை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Everyone who are watching this video, you are the light for the world. ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்கள் மட்டுமல்ல, not only the one who is doing ministry, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் எப்படி உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க முடியும் என்று. You might be thinking that how will I give light to the world. ஊழியம் செய்கிறவர்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். All the people who are doing the ministry might be known to everyone. நிறைய பேர் தெரிந்த மீன்ஸ் அவர்கள் பிரபலமானவர்களை எல்லாருக்கும் தெரியும். Everyone is popular, everyone knows them. பட் நாம் எப்படி உலகத்திற்கு வெளிச்சமாய் நான் இருக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கேள்விக்குறி இருக்கலாம். You might be thinking that like how can I show light to the world? ஆனால் என் தேவன் சொல்லுகிறார் அந்த உலகத்தில் பிறந்த மனிதன் மனுஷி ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறீர்கள். The Lord says that everyone who are born in this world are the one who gives light to the world. எப்படி நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க முடியும்? How can we give light to the world? வசனம் அழகாக சொல்லி இருக்கிறது மலைமேல் உள்ள பட்டணம் என்ன செய்ய முடியாது மறைந்திருக்க முடியாது. The city which is set on a hill cannot be hidden. Hallelujah. Hallelujah. மலைமேல் உயரமான மலைமேல் இருக்கிற ஒரு சிறிய வீடானாலும் the small house which is set on a high hill அது எல்லாருடைய கண்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். It will be seen in everyone's eyes. அதை மறைக்க முடியாது. It cannot be hidden. அதே போலதான் like that உங்களையும் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். He is going to keep you as the light for this world. Hallelujah. 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 நாம் விளக்கை கொளுத்திய என்ன செய்ய மாட்டோம் மரக்காலால் என்ன ஏதாவது ஒரு மூடி எடுத்து மூடி வைக்க மாட்டோம். We may light the lamp and we will not cover it with a container. நாம் ஏதாவது வைத்தால் அது அணைந்து போகிறது. When we keep something it will vanish. எக்ஸாம்பிளாக நம்முடைய வீட்ல கரண்ட் போய் விட்டால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டால் for example when the electricity is cut in our houses நாம் ஒரு கேண்டிலோ இல்லது ஒரு விளக்கை ஏற்றி ஒரு டேபிள் மேல ஒரு உயர்ந்த இடத்தில் அழகாக எல்லா இடமும் தெரியும்படி நாம் வைப்போம். We light a lamp or a candle and set it on a place which gives light to everyone. அது அந்த வீடு முழுவதற்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். It gives light to whole house. அந்த விளக்கை கொண்டு அடியிலேயோ இல்ல ஏதாவது ஒரு பொருட்களின் அடியிலேயோ நாம் வைக்க மாட்டோம். We will not keep it under a object or anything. அதே போலதான் like that இன்றைக்கு today உங்களையும் கர்த்தர் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He is going to keep you as the light for the world. Hallelujah. 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 நாம் எப்படி வெளிச்சமாய் இருப்பது அதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். How can we be a light for the world? எப்படி வெளிச்சமாய் இருப்பது? How to be the light for the world? வசனம் அழகாக சொல்லுகிறது நம்முடைய நற்கிரியைகளை மனிதர்கள் பார்க்க வேண்டும். The word says that our good works everyone should see it. இந்த உலகத்தில் வந்து பிறந்த ஜோதியாம் நம்முடைய தேவன் the God who came to this world அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நற்குணங்கள் இருந்ததோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அதை பிரதிபலிக்க வேண்டும். What all good works God had it all should be there in us அவர் நம்மில் அன்பு வைத்தபடியினால நம்முடைய இருளில் இருந்து நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். Because
God kept love on us, He redeemed us from our darkness. அதே போல நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். Like that, we should show love to others. இன்றைய நாட்களில பாருங்க, இந்த அன்பிற்காக தான் மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்காங்க. Nowadays, people are longing for love. ஒரு அன்பான வார்த்தை கிடைக்காதா? They are seeking that will there not be a word of kindness? ஒரு தேற்றுகிற வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு கிடைக்காதா? Will there not be a word which comforts me? Hallelujah! Hallelujah! அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளுக்காக தான் இந்த மனிதர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்காங்க. Many people are longing for such words. இன்றைக்கு நற்கிரியைகளாகின் நற்கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறது எப்படி என்றால், how to show the good works to others? நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். We should show love and kindness for each other. அன்பினால் அவர்களை தாங்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். We should help each other. Hallelujah. Hallelujah. அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நம்மை இரக்கமுள்ளவராய் தயவு உள்ளவராய் இருந்தார். The Lord is the one who gives mercy and kindness to everyone. Hallelujah. நாமும் மற்றவர்களிடத்திலே எப்படி இருக்க வேண்டும்? இரக்கமுள்ள இரக்கத்தை காண்பிக்க வேண்டும், தயவை காண்பிக்க வேண்டும். How should we be with others? We should also show kindness and mercy to others. மற்றவர்களை கடினப்படுத்தும் வார்த்தைகளை பேசி அவர்களுடைய மனதை நாம் என்ன செய்ய கூடாது? கஷ்டப்படுத்த கூடாது. Hallelujah. We shouldn't hurt any others with our words. எந்த அளவுக்கு நாம் மனிதர்களிடத்துல சமாதானமாய் சந்தோஷமான வார்த்தைகளை சமாதானமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு அவர்களை தேற்ற வேண்டும். We should speak with others with words which makes them happy. நம்முடைய தேவன் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அநேக ஜனங்கள் மத்தியில மனதுருகி அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். We see that when Lord did the ministry in this world, he showed kindness and he did many miracles to many people. அவர் அநேகருக்கு நன்மை செய்தார் என்று பார்க்கிறோம். We see that he showed many good works to many people. அப்போஸ்தலர் 10:38ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts chapter 10 verse 38 நசரனாக இயேசுவை தேவன் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பி இருந்தார். The Lord filled everyone with the Holy Spirit. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். We see that he showed good works to everyone. எங்கெல்லாம் விடுதலை இல்லாமல் ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிந்தார்களோ அவர்களை விடுதலையாக்கினார். He redeemed all the people who suffered from all the problems. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகாரம் இல்லாமல் வசனம் கேட்டு ரொம்ப நேராச்சு, சாப்பாடு இல்லாம இருந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். We see that he gave food to everyone who was listening his words. ஏனென்றால் நம்மேல் அவர் அன்பு வைத்தபடியால. Because he showed his love towards நம்மேல் ஒரு மனதுருக்கத்தை அவர் வைத்தார். He kept a kind on a kindness, he showed a kindness to us. நம்மேல் அவர் தயவு பாராட்டினார். He showed mercy to us. Hallelujah. இன்றைக்கும் அந்த நற்கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். We should also do the good things to others. இந்த நற்கிரியைகளை கண்டுதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாயிருப்போம். When other people see our good things, they will glorify the Lord who is in heaven. Next, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம். Next, we are seeing that மன்னிக்க வேண்டும். We should forgive. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் குறைபட்டு காணப்படுகிறது. அன்பு இல்ல. Nowadays in the life of men, the all these characters, forgiveness, helping, quality, each and everything is reducing. மன்னிப்பு இல்ல. There is no forgiveness. ஒருவர் ஒரு குறை ஏதாவது தவறு செய்தால் அதை மன்னித்து மறந்து விட வேண்டும். When someone does the mistake, we should forgive it. அந்த மன்னிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் அன்பு இருக்க வேண்டும். If we need love to forgive one. யாருடைய இருதயம் எல்லாம் அன்பினால் நிறைந்திருக்கிறதோ, மனதுருக்கத்தால் நிறைந்திருக்க, அவங்க கண்டிப்பாக மற்றவர்களை மன்னிப்பார்கள். Who has love in their heart, they will forgive each and everyone. நம்முடைய தேவனை பாருங்க, நம்ம எவ்வளவு அக்கிரமங்கள் பாவங்கள் செய்தோம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்தார் அல்லவா?
the Lord forgave each and every sins which all we did. அவர் மன்னித்து மறந்து விட்டு நம்மை அவருடைய இரத்தத்தால் கழுவி அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். He forgot all our sins and forgave our sins and he protected us with his precious blood. கிறிஸ்து ஒருவருக்கொருவர் அவர் நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்து மன்னித்தது போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We should also forgive others like our Lord Jesus forgave us. நாம் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை மற்றவர்களிடத்தில் நாம் காண்பிக்கும் பொழுது இயேசுவை பிரதிபலிக்கிறோம். We should show such good things so that each and everyone will see our Lord. அவர்களிடத்தில் பேசுற ஒரு அந்த வழி மற்றவர்களிடத்தில் அந்த மூவ் பண்றது கைண்டா இரக்கமா அன்பா பேசணும். We should talk with others in a good manner with kindness. Hallelujah. These are all the characters which the Lord Jesus showed us. அதனாலதான் நம்ம இவ்வளவு அன்பு கூர்ந்தனாலதான் தன் சொந்த குமாரன் பாராமல் இந்த உலகத்துல அவர் நமக்காய் வந்து பிறந்தார். That is the reason he sent his own son, his beloved son, to this world to redeem us. Hallelujah. Hallelujah. சொந்த குமாரன் என்று பாராமல் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பி நம்மை ரட்சித்தார். He sent his beloved son to redeem us in from this sins. அருமையான தேவனுடைய ஜனமே அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை நாம் எப்படி இப்படி தான் பிரதிபலிக்க முடியும்? We can show that our Lord was so kind to us through these ways. அவர் சொல்றாரு நீங்கள் என்னைப் போல இருக்க வேண்டும். He says that you all should be like me. நீங்கள் என்னைப் போல மாற வேண்டும். You should change like me. Hallelujah. Hallelujah. அப்பனா நம்முடைய அப்பாவை நம்ம மற்றவங்களுக்கு முன்பதாக ஒரு வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாய் நாம் பிரதிபலிக்க முடியும். Then only we can show that the Lord is good to others. அப்பொழுதுதான் நாம் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். Then only we can glorify our Lord. நம்முடைய நற்கிரியைகளை மற்றவர்கள் கண்டு அவர்கள் என்ன செய்கிறார்களாம் பிதாவை மகிமைப்படுத்துகிறார்கள். When others see the good works which we do, they will glorify the Lord in heaven. Hallelujah. 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 இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். They will say that these are the children of God. இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். They will say that these are the ones who follow Jesus. உலகத்திற்கு இவர்கள்தான் வெளிச்சமானவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க விதமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord will keep everyone to say that these are the ones who worship the Lord and they are the light for the world. Hallelujah. Hallelujah. ஹalle இப்படிப்பட்ட நம்ம சாந்த குணம் like this we should have the patience. தாழ்மை humbleness இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் இருந்தது. Hallelujah. These all Lord had. இதெல்லாம் இன்றைக்கு மனுஷர்களாகிய நமக்கு தேவையா இருக்கு. சாந்தம் வேண்டும். We all need these qualities. மனத்தாழ்மை வேண்டும். We need humbleness. பொறுமை வேண்டும். We need patience. அன்பு வேண்டும். We need love. ஆவியின் நற்குணங்களோடு நாம் மற்றவர்களிடத்தில் நம்முடைய நற்குணங்களை நாம் காண்பிக்க வேண்டும். We should show all the good works to each and everyone. Hallelujah. 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 ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் உலகத்திற்கு வெளிச்சமாய் அவர் வெளிச்சமாய் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். The Lord says that we all should be the light for the world. அப்படி நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும் பொழுது நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறோம். When we be the light of the world, we represent the Lord. அது மட்டுமல்ல தேவனுடைய நாமம் பிதாவுடைய நாமம் மகிமைப்படுகிறது. That not only that, the name of the Lord is being glorified. Hallelujah. அதனிமித்த அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் தேவனுடைய அன்பர்கள் கடந்து வருவதற்கும் ஏதுவாய் இருக்கிறது. Many people might come into the salvation of the Lord. Hallelujah. Hallelujah. நாம் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்போமா? Let us all be the light for the world. தேவன் தேவனிடத்தில் கண்ட நாம் அவரை பின்பற்றுகிற நாம் அவரை போல நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பதாக அவருடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். We all should show a light for the world like how God showed the light for us. நாம் மற்றவர்களுக்கு மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். We should forgive others. மற்றவர்களிடத்தில் இரக்கம் காண்பிக்க வேண்டும். We should show kindness to others. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். We should help others. அன்பாய் பேச வேண்டும். We should talk kindly. Hallelujah. Hallelujah. கர்த்தர் தாமே
இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless you all by the name of Jesus Christ. Amen. God bless you all. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா இந்த லைவை பார்த்துக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய கரத்துக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த லைவில் இணைந்திருந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவ பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அடுத்த ஆராதனைக்கு வரும் வரைக்கும் ரத்த கோட்டைக்குள் மூடிக்கங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க, அவர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, அழுகையின் புலம்பையும் மாற்றி களிப்பாய் அவர்களை சந்தோஷமாய் நீர் ஆண்டவரை மாற்றுங்க. கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.